பவர் வீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் இதோ என்னுடைய உள்ள இதில கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் இதோ இந்த நற்கரணையிலே நீர் இருக்கின்றீர் இதோ இந்த நற்கரணையை வாழுகின்றீர் இந்த நற்கரணையில் உயிராக நீர் பிரசன்னமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் என்று நம்புகின்றோம் ஆண்டவரே இதோ நீர் காலையில ஜபிக்கின்ற பொழுதும் அல்லது நாங்கள் மதியம் ஜபிக்கின்ற பொழுதும் நாங்கள் இரவில ஜபிக்கின்ற பொழுதும் என்னாலும் எங்களோடு இருந்து நீ வழி நடத்துகின்ற ஆண்டவரே இயேசுவே இயேசப்பா எங்களோடு இரும் நீர் வாரும் இதோ இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதத்தை தாரும் என்று இதோ வல்லமை மிக்க இயேசுவே இதோ இந்த நற்கரணை ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்திலே வர வைப்போம் காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே என்னை வாழ வைக்க வந்து வீடு சென்றதே என்னை வாழ வைக்க வந்து வீடு சென்றனே இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா எல்லோரும் இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ ஆண்டவரே என் இதய கதவை இப்போ வாரும் காத்து நிற்கிறேன் இப்பொழுது வாரும் இதோ நாங்கள் நம்புகின்ற விசுவசிக்கின்ற இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை உற்று நோக்கியவர்களாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில வாரும் இதோ எங்களோடு தங்க வாரும் எங்களோடு நீர் இருக்க வாரும் எங்களுடைய உள்ளத்தில எங்களுடைய இல்லத்தில நாங்கள் செய்கின்ற அனைத்து விதமான செயல்களில எல்லா நேரங்களிலும் உம்முடைய இறை பிரசன்னம் எங்களோடும் எங்கள் உள்ளத்தில எங்கள் குடும்பத்தோடு இருக்கும்படியாக ஏசப்பா இந்த நேரத்துல வாங்கப்பா ஏசப்பா எங்களோடு தங்குமப்பா என்று இதோ நற்கரணை ஆண்டவரை நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை போற்றுவோம் தொடர்ந்து பிரியமே மனவாளனே உம் வருகக்கா பார்க்கின்றேன் பிரியமே மனவாளனே உம் வருகக்கா பிரியமே மனவாளனே வருகைக்காக எதிர்பார்க்கிறேன் பிரியமே மனவாளனே ஆண்டவர் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன் என் நேசமே என் இன்பமே என் நேசமே என் இன்பமே தஞ்சமே என் உயிரே என் தஞ்சமே என் உயிரே இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ இயேசுவே இப்ப வாரும் இப்ப வாரும் எங்களுடைய மத்தியில வரவில் ஒரு கரங்களை உயர்த்தியவர்கள் ஆகிறோம் இயேசுவே எப்ப வருவீரோ ஆண்டவரே இயேசுவே
இப்போ வாரும், இதோ எங்கள் மத்தியிலே வாரும், எங்களுடைய உள்ளத்திலே வாரும், இதோ இந்த ஆலயத்திலே வாரும், எங்களை ஆசீர்வதியும் என்று ஏசையா இதோ வாரும், இறங்கி வாரும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இதோ இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே இதோ கோடி புனிதரான அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றார்கள். திருத்தலத்திற்கு நாங்கள் சென்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்தோனியாருடைய பரிந்துரை கிடைக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு, மன்றாட்டுகளோடு இதோ இந்த நற்கரணை முன்பாக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே இறங்கி வாரும், இயேசுவே இறங்கி வாரும் என்று. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. Praise the Lord. அமர்வோம். ப்ரைஸ்லான் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னா என்ன கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? கிறிஸ்துவ வாழ்வுனா என்ன? ஆமாம், கிறிஸ்துவ வாழ்வுனா நம்பிக்கை. சொல்லுங்கள், ஃபுல்லாக சொல்லுங்கள். நம்பிக்கைனா நம்பிக்கை வாழ்வா? வேற கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னா என்ன உங்களுக்கு உடனே என்ன கிறிஸ்துவ வாழ்வு அப்படி என்றால் என்ன தெரிய தோணுது உங்களுக்கு சொல்லணும்? எங்க சொல்றீங்கன்னே தெரியலையே, சத்தமா சொல்லுங்க. நிலையான வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னா நிலையான வாழ்வு. வேற எல்லாரும் கிறிஸ்துவர் தானே? எஸ் 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 சார்னோ, அதுக்காச்சும் ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சார்னோ, அப்பா ஏன்னா என்ன குண்டு குண்டு போட்டுருவான். நான் கிறிஸ்டின் சொன்னால் யூடியூப்பில் வேறு போது ஃபாதர், நான் சொன்னேன் யாருனா அப்புறம் வந்து போகிற வழியில் யாரும் யாராவது பண்ணுற போகிறாங்கன்னு பயப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. ஓகே, வெரி குட். கிறிஸ்துவ வாழ்வு அப்படி என்ன அப்படின்ட்டு ரோமையர் புத்தகத்தில் இன்னைக்கு பவுலடியார் அழகாக சொல்கிறார். பவுலடியார் ரோமையர் புத்தகம் 12வது அதிகாரம். பைபிளாச்சு வச்சுக்கிறீங்களா? கிறிஸ்துவ வாழ்வுக்கு முதல் அடையாளம் அதான் பைபிள், எல்லாரும் எத்தனை வரணும். புரியுதா? ரோமையர் புத்தகம் 12வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை வாசியும். மைக்கில் படிக்கிறீங்களா? கொஞ்சம் படிங்க. அது போலவே நாம் பலராயிருந்தாலும், நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால், கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஒரே உடலாய் இருக்கின்றோம் ஒருவருக்கொருவர். நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே ஒரே உடலாய் இருக்கின்றோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பெரியமானது, இந்த உலகத்தில் நம்ம பிறக்கின்ற பொழுது நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறோம், நான் காசு வச்சு நிற்கிறவன், நீங்கள் காசு இல்லாதவன், நீ ஆணு நீ பொண்ணு, நான் ஏழை நீ பணக்காரன், நீ அந்த இனத்தை சார்ந்தவன் நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நீ இந்த மொழி பேசுகிறவன் நீ அந்த மொழி பேசுகிறவன். எல்லாரும் பலராக இருக்கலாம், ஆனால் இவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒரே உடல் தான். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே உடலை தான் எல்லோருமே வாங்குகிறோம். ஃபாதர் வாங்க 1000 ரூபா காசு வச்சுனுக்கிறவங்களாம் இந்த சைடு வாங்க, 50 ரூபா காசு வச்சுனுக்கலாம் இந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு நன்மை கொடுக்குறாரா? எங்கன்னா அமீர் கொடுத்துருக்காங்களா? நெவர், இட் வில் ஹேப்பன். கிறிஸ்து அப்படி என்பவர் ஒருவர் மட்டும்தான், அந்த கிறிஸ்து எல்லோருக்குமே பொதுவானவர். அதனால்தான் நாம் பலராக இருக்கலாம், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாக இருக்கின்றோம் அப்படி என்று பவுலடியார் ரோமையர் புத்தகத்தில் சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். அதே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம்.
ஏழாவது இறைவார்த்தை படிங்கா. ஏழாவது அதே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது இறைவார்த்தை. தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். படிங்க. கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். ஓகே. தாம் பெற்ற அருள் கொடைகளை நாம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தணும்? கடவுள் நமக்கு எல்லா விதமான கொடைகள் நமக்கு கொடுத்துக்கு தான். யாருமே வந்து திறமை இல்லாதவர்கள் அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. யாருன்னா சொல்ல முடியுமா? நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம திறமைசாலிகள். எவ்ரிபடி ஹாஸ் அ காட் சம் டேலண்ட், பட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். அதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கடவுள் எல்லோருக்குமே அப்பேற்பட்ட ஒரு அருள் கொடையை தந்திருக்கின்றார். சாதாரண கொடை அல்ல, எல்லோருக்குமே கடவுள் அருள் கொடையை தந்திருக்கலாம். அது ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தல் திறமையாக இருக்கலாம். உனக்கு அந்த கற்றுக் கொடுக்கிற அந்த திறமை இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த கற்றுக் கொடுக்கிற திறமையை மற்றவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். நீயே வந்துட்டு எனக்கு நல்லா கற்றுக் கொடுக்க தெரியும், அதனால் உனக்குள்ளே அந்த அருள் கொடையை நீ வச்சு நிற்கக்கூடாது. உனக்கு தொண்டாற்றும் அந்த அருள் கொடை இருந்தால் நீ மற்றவர்களுக்கு போய் தொண்டு செய். அன்னை திரேசா மிகப்பெரிய ஒரு உதாரணம். புரியுது? அன்னை திரேசா அவருக்கு கற்றுக் கொடுக்கிற திறமைக்கு மேலே தொண்டாற்றும் திறமை இருந்தது. ஒரு ஆசிரியர் எல்லோருக்குமே தெரியும், அன்னை திரேசா ஒரு ஆசிரியை. ஆனால் எனக்கு ஆசிரியை பணியை விட தொண்டாற்றும் பணி தான் முக்கியம் அப்படி என்பதனை உணர்ந்ததற்காக, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அருள் கொடை அப்படி என்பதனை அவர் உணர்ந்திருந்ததால் தான் தொண்டாற்றும் பணியை அவர் செய்திருக்கின்றார். இது அன்னை திரேசா தனக்கு இருக்கின்ற அருள் கொடையை பெற்றுக்கொண்டதின் பொருட்டு. ஒருவேளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற திறமை இருந்தால் அந்த அருள் கொடையை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த கொடையாக மற்றவர்களுக்கும் அதை நாம் கொடுக்க வேண்டும். நாம் தலைமை தாங்குவதற்கான கொடை அப்படி இருந்ததுன்னா அந்த கொடையும் நீங்கள் மற்றவர்களுக்கு, அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுகின்ற அந்த அருள் கொடை இருந்தால் முகமலர்ச்சியோடு அந்த இரக்கத்தை நீங்கள் காட்டுங்க. கடவுள் எல்லோரும் சொல்கிறார், நாங்கள் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் அப்படி என்று சொல்கிற இயேசு. அதை நம்ம முகமலர்ச்சியோடு நாம் செய்யணும், இன்முகத்தோடு நாம் செய்யணும். அது நம் உள்ளத்திலிருந்து அப்பேற்பட்ட அந்த அருள் கொடையை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசு இன்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு, நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் எல்லோருமே அருள் கொடை பெற்றவர்களாக இருக்கலாம். அது உனக்கு பேசுகிற திறமைகளாக இருக்கலாம், அல்லது வரைகின்ற திறமையாக இருக்கலாம், பாடக்கூடிய திறமைகளாக இருக்கலாம், தொண்டு ஆற்றுகின்ற திறமைகளாக இருக்கலாம், பணியாற்றுகின்ற திறமையாக இருக்கலாம், அல்லது விளையாடுகின்ற திறமையாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழல் கடவுள் எல்லோருமே நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். எல்லோருக்குமே அப்பேற்பட்ட அருள் கொடைகளை தந்திருக்கின்றார். எனக்கு எந்த ஒரு அருள் கொடையும் இதுவரைக்கும் எனக்கு தரவில்லைப்பா, நானும் தேடிட்டு இருக்கல. நிச்சயமாக கடவுள் உனக்கு தந்திருப்பா. வயசாயிடுச்சுன்னு கவலைப்படாத. அப்புறம் இந்த வயதுக்கு அப்புறம் நான் ஃபாதர் அருள் கொடை இருந்து எனக்கு நான் பிரயோஜனம் அப்படி இல்லை. நிச்சயமாக நீ கடவுள் கொடுத்த அந்த அருள் கொடையை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவரை நீ இருக்க, அந்த அருள் கொடையை நீ எவ்வாறு அதை நீ கண்டுபிடித்து மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படி என்பதனை நீர் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனை கண்டுபிடிக்க வேண்டும். கடவுள் எல்லோருக்குமே அப்பேற்பட்ட அருள் கொடைகளை தந்தவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று நாளிலே அதை தான் நாம் உணர்ந்து கொள்வோம். இதுதான் இன்றைய பவுலடியாரம் நமக்கு கூறுவதாக இருக்குது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. நமக்கு பெற்றுக்கொண்ட அந்த அருள் கொடைகளை நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு தருகின்றேன். இன்றைக்கு இந்த முதல் வாசகம் இதுதான், இந்த உரோமையர் புத்தகத்தினுடைய முதல் வாசகம், இந்த திருப்பலி இதை நாம் வாசிக்க போகிறோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. அந்த கிறிஸ்துவ வாழ்வுக்கு நான் எவ்வாறு என்னை எப்படி நான் தயாரித்திருக்கின்றேன், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருள் கொடைகளை நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக நான் மாற்றுகின்றேன், மற்றவர்களுக்கு எவ்வாறு இன்முகத்தோடு இரக்கத்தோடு நான் மற்றவர்களுக்கு அன்பு செய்கின்றேன் அப்படி என்று உணர்வதாக தொடர்ந்து கூட நான் பார்க்கிறேன். அதே 12 அதிகாரத்தில் 11 இறைவார்த்தை இருந்து வாசிங்க.
விடாமுயற்சியோடு நாம் இருக்கணும். எல்லா விதத்திலும் அது நம்மளுடைய வாழ்வில் எடுக்கின்ற எந்த விதமான முடிவுகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அந்த விடாமுயற்சி இருக்கணும். இது நமக்கு கிடைக்கலையே அப்படி என்று நாம் தளர்ந்து போகக்கூடாது. நமக்கு இது கிடைக்கவில்லையே அப்படி என்று நாம் அதை விட்டுவிடக்கூடாது. விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும், நிச்சயமாக அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் அது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நான் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றேன். அந்த ஆர்வத்தோடு நான் செய்வேன். தொடர்ந்து வாசிங்க, பணிபுரியுங்கள், எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கணும், காத்திருத்தல் இருக்கணும். இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்தோம் அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான அமைக்குவா. நம்மளுடைய எதிர்நோக்கு அப்படி என்பது உடனே நம்மளுக்கு அச்சணும். நாம் எதிர்நோக்குகின்ற ஒரு காரியம், நம் எதிர்நோக்குகின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் அப்படி என்று எப்பொழுதுமே ஒரு மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இயேசு சொல்றாரு, காத்திருந்து அதை நீ பெற்றுக்கொள் அப்படி என்று. எல்லோருக்குமே தெரியும், நம்ம ஒரு சாதாரண ஒரு உதாரணம், இயேசு அவருடைய ஒரு ஊமை ஒன்று சொல்லுவா. ஒரு நண்பர் ஒரு நடு ராத்திரியில் போய் தன் நண்பர்கிட்ட போயிட்டு உணவு கேட்க போவார்னா பண்ணுவார் அந்த நண்பர். போய் முதல்ல கேட்டோடனே சாப்பாடு கொடுத்துட்டாங்களா என்ன சொல்கிறாரு? உங்களை தான் கேட்குறேன், என்ன சொல்கிறாரு? எல்லாம் படுத்தாச்சு, எங்கள் பசங்கள்லாம் படுத்துட்ருக்குறாங்க, எல்லோரும் படுத்தாச்சு, இப்போ கொடுக்க முடியாது, வா அப்புறமா அப்படின்னா மீண்டுமாக அந்த நம்பர் காத்திருக்கிறாரு. நிச்சயமாக அந்த தொல்லையின் பொருட்டு, அந்த காத்திருத்தலின் பொருட்டாச்சு, நிச்சயமாக என்னுடைய நண்பர் அந்த எனக்கு உணவு கொடுப்பார் அப்படி என்ற நம்பிக்கை அந்த நபருக்கு இருந்ததாக நாம் பார்க்க முடியும். காத்திருக்கணும் பிரியமானவர்கள், எதிர்நோக்கி காத்திருத்தல், இதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நம்மளுக்கு எதிர்நோக்கி இருக்கிறதே கண்டி காத்திருத்தல் அப்படி என்பது நமக்கு கிடைக்காது. நம்ம அது ஈஸியாக எடுத்துக்கிறோம், சரி எவ்வளோ நாள் தான் நம்ம காத்திருக்குது. பிரியமானவர்களே, காத்திருப்போம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், எதிர்நோக்குகள் காத்திருத்தலின் வழியாக நிச்சயமாக நாம் எல்லோருமே பெற்றுக்கொள்வோம். அதுதான் இயேசு நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய, அதை தான் இன்று இறை வார்த்தையில் நாம் பார்க்க முடிகின்றது. நீங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவனிடத்தில் வேண்டுங்க. காத்திருந்து உங்கள் எதிர்நோக்குகளுக்காக இறைவனிடம் வேண்டுங்க. அப்போ நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாக இதோ ஆண்டவருடைய இந்த காத்திருத்தல், ஆண்டவருடைய இந்த உடனிருப்பு, நம்மளுடைய எதிர்நோக்கு எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்துவோம். ஆண்டவர், இதோ இந்த நாளிலே நான் எதற்காக காத்திருக்கின்றேன், நான் என்னுடைய எதிர்நோக்கு என்னவாக இருக்கின்றது, இந்த காத்திருத்தலிலே எனக்கு பலன் இருக்கின்றதா. நான் நிறைய விஷயங்கள் காத்திருந்தேன்னா இது வரைக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கலாம். காத்திருக்கணும். இயேசு சொல்லுகின்றார், நீ காத்திருந்து நீ பெற்றுக்கொள், நீ இறைவனிடம் இறை வேண்டலோடு ஜெபி அப்படின்னு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக பிரியமானவர்களே, எல்லோருமே இதோ இந்த பாடலோடு நற்கருணை ஆண்டவரை மட்டும் முற்று நோக்கியவர்களாக இந்த பாடலிருந்து ஆண்டவரே கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு தர்றேன் என்று இயேசு சொல்லுகின்ற இந்த ஆறுதலான வார்த்தையோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து போற்றுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா செய்ய அற்புதம் செய்யுங்க. உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை என்று யாரும் இல்லையப்பா. எங்களுடைய வாழ்வில் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க தான் அதிசயத்திற்கு கூறியவர். நீங்கள் தான் அற்புதங்கள் நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட அற்புதங்களை நடத்துங்கப்பா. இதோ நாங்கள் உங்களை தேடி இந்த கோடி புனித அற்புதரை அந்தோனியாரை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற இறை வேண்டல்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்து நிற்கோம். அற்புதம் நடத்துங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில. அற்புதம் நடத்துங்கப்பா எங்களுடைய உள்ளத்தில் என்று நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நாம் பாடுவோம். நீங்கதா ஏதாவது செய்யணும். எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும். செய்யணப்பா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை என்று யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அவமானம், துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள் எல்லாவற்றையும் சந்தித்தவர்களாக இருக்கின்றோம். வாழ்விலே எதை தொடர்ந்தாலும் போராட்டம் நிறைந்த வாழ்வாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே இதோ உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. இதோ மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இதோ மீது விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் நடக்கின்றோம். இயேசுப்பா எங்களுடைய கரம் பிடித்து நடத்துருமாப்பா. எங்களுடைய எதிர்நோக்குகள் எல்லாம் நீ நிஜமாக்கி அற்புதங்கள் நடத்துங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா என்று இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் உங்களே உங்க முகத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். உங்க முகத்தை மட்டும்தான் நாங்கள் நோக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவரை ஆராதிப்போம். அவமானமும் சகித்து கொண்டு உம் சென்று நீயே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிறகு நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசு.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா உம்மை தான் நம்பியிருக்கிறோம் கரங்களை உயர்த்துவோம் உம்மை அன்றி யாரும் ஆண்டவரே இயேசுவே உம்மை தான் உம்மையே நம்பியிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில வேற யாரும் எங்களுக்கு தேவல இதோ என்னோடு உடன் இருந்தவர என்னுடைய நண்பர்கள் என் உறவுகள் எல்லாம் போனாலும் ஆயிசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும் உன் வாழ்த்தை எனக்கு போதும் நீங்க எங்க கூட இருந்தா போதும் எங்களோடு தங்கும் ஏசப்பா அற்புதம் நிகழ்த்துங்கப்பா அதிசய நிகழ்த்துங்கப்பா அருள் கொடைகளை நீங்க தந்திருக்கீங்கப்பா இதோ எதிர்நோக்குகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்கப்பா உம்மையன்றி யாரும் இல்லையப்பா Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே தொடர்ந்து அது இந்த நடத்தை நம் இறை வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். 17வது இறை வார்த்தை 14வது இறை வார்த்தை உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராக இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவரோடு நன்கு பழகுங்கள். அப்படி என்று சிவில் பிரியமானவளே நம்ம எப்பொழுதுமே மற்ற நம்மளுக்கு துன்பங்களை தந்தால் நம்ம அவங்களுக்கு துன்பம் தான் தரணும் அப்படி என்று ஒரு மனநிலையை கொண்டவர்களாக நம்ம ஆனால் இயேசு சொல்கிறார் உங்களை துன்புறுத்துவோர்களா அவர்களோடு இருங்க உங்களுக்காக அழுகிறாங்களா அவர்களோடு அழுங்க அப்படி என்று இவ்வளோ ஒரு அற்புதமான இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு இதுதான் கடவுளுக்குரிய வாழ்வு பிரியமானவர்களே நாம் எல்லோருமே இயேசு போன்று நம்ம வாழ முடியாது இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படிலாம் நம்ம ஒரு 1% கூட நம்மளால் வாழ முடியாது ஆனால் இயேசு சொன்ன இறை வார்த்தையின்படி நம்ம வாழலாம் இயேசு போன்று நாம் வாழ முடியாது இயேசு ஒரு இறைவன் அவர் ஒரு கடவுள் அவர் ஆண்டவர் அவரை போல் நம்மளை வாழ முடியாது ஆனால் அவர் நமக்காக இதோ கொடுத்திருக்கின்ற அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழலாம் நாம் அப்பேற்பட்ட இறை வேண்டலோடு மற்றவர்கள் எதிர்நோக்குகளோடு நாம் இந்த ஆராதனையை தொடர்ந்து நாம் ஒன்றாடுவோம் பிரியமானவர்கள் அனைவரும் எழுந்து நின்று இதோ ஆண்டவருடைய நற்கருணை ஆசிரியரை நாம் பெற இருக்கின்றோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகின்றார் எழுந்து நின்று இந்த பாடுகளோடு ஆண்டவரை இதோ புகழ்ந்து ஆராதித்து போற்றுவோம் ஆண்டவர் மிகவும் விரும்புவது என்னை ஆராதித்து யார் போற்றுகின்றார்களோ என்னை ஆராதித்து நீங்கள் போற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் தாவீது அரசர் அதை உணர்ந்து கொண்டார் ஆண்டவருடைய போற்றுகின்ற பொழுது நான் ஆசீர்வாதமிக்கவனாக மாறுகின்றேன் அப்படி என்று ஆகவே இந்த நாளிலே ஏதோ இந்த புகழ்ச்சிக்குரிய ஏதோ இந்த மாதத்தினுடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம் இந்த ஆராதனையிலே பங்கேற்கின்றோம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதிர்நோக்குகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் கொடுத்திருக்கின்றோம் காத்திருப்போம் காத்திருப்போம் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் கொடுப்பார் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்பார் உங்கள் வாழ்விலே அற்புதம் நிகழ்த்த போகின்றார் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் நிறுத்த போகின்றார் இதோ உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் தேவையோடு வந்திருக்கின்றீர்களா விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றீர்களா எல்லாவற்றையும் இந்த நற்கரணை ஆண்டவர் கொடுக்க போகின்றார் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் முழுமையாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆடுவோம் ஜெயம் தந்தீரையா ஐயா
பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை நீ கண்டீர் ஆண்டவரே இதோ என்னுடைய கண்ணீரை என்னுடைய கவலைகளை நீர் கண்டீர் ஆண்டவரே இதோ என்னுடைய கரம் பிடித்து நடத்தும் அப்பா இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் இங்கு வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு புது உணர்ச்சியையும் புத்து வேகத்தையும் எங்களுக்கு தாரும் இதோ இந்த மாதத்தினுடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை இருக்கின்றோம் வர இருக்கின்ற நாட்களிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமான மிக்க நாட்களாக அமைய ஆண்டவரே இதோ எங்களை பாரும் எங்களுடைய கண்ணை பாரும் எங்களை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம் கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஆண்டவரே நாங்கள் கேட்கின்ற ஜபங்களை எல்லாம் நீர் வெற்றியாக மாற்றும் ஜபம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் ஜெயம் தாரும் அப்படி என்று நம்புகின்றோம் எபினேசர் நீர்தான் ஐயா இதுவரை எங்களுக்காக நீர் உதவி புரிந்தீர் இந்நாள் வரை எங்களோடு இருந்து வழி நடத்தினீர் இந்நாள் வரை எங்களோடு நீர் இருந்தீர் எங்களோடு என்னாலும் இரும் அப்பா என்றோயாகும் எபினேசராகவும் எல்லாமாகவும் எல்லாவற்றிலும் நீர் இருக்கின்ற எங்களை ஆசீர்வதியும் என்னை கண்டீரையா என்னீர் கண்டீரையா நீர் என்னை அறிந்தீரையா நீர் என்னை தேர்ந்து கொண்டீரையா அப்படி என்று ஆண்டவரத்தில் உற்று நோக்கியவர்களாக ஜெபிப்போம் இதுவரை உதவி நீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி நீதானையா என்னையும் கண்ணீரையா எல்ரோயி நீதானையா பாட்டு பாடி முயல் நின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே
என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. பிரியமான அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இதோ நற்கரணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே, இதோ பவனியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய வாழ் முழுவதையும் உங்களிடத்தில் ஒப்பு கொடு ஜெபிக்கின்ற ஆண்டவரே. நீர் ஜெபம் கேட்பீர், எங்களுடைய வாழ்வுக்கு நீர் ஜெயம் தருவீர், வெற்றியை தருவீர், எங்களுக்கு நம்பிக்கையை தருவீர், ஆசீர்வாதங்களை தருவீர், சுகம் தருவீர், குணம் தருவீர் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நற்கரணைக்கு முன்பாக இதோ முழங்கால் ஈட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் அப்பா, இதோ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்றி சொல்லுகின்றோம் அப்பா. நன்றி இயேசுவே, எங்களை தொடும் இயேசுவே, எங்களுக்கு வாழ்விலே எல்லா விதமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீர் அற்புதங்களாக மாற்றுகின்ற வல்லமை மிக்கவர் அப்பா. இதோ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, நல்ல வரன்களுக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துள்ளபடியாக, உடல் நோயால் வருந்துகின்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படி என்று விண்ணப்பங்களை வைக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இந்த நற்கரணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நற்கரணை ஆண்டவர் நம்மை இதோ வந்து நமக்கு சொல்ல போகின்றார், இதோ நம் மத்தியில் வந்து சொல்ல போகின்றார், நான் உன்னுடைய வாழ்வில அற்புதம் செய்ய போறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நான் உன் வாழ்வில அதிசயம் செய்ய போறேன். பிரைஸ் தி லார்ட், இதோ நான் வாழ்வில அற்புதம் அதிசயம் எல்லாம் நடத்த போறேன். நம்பிக்கையோடு இரு, எதிர்நோக்கோடு இரு, காத்திரு அப்படி என்று சொல்லுகின்றார். எதிர்நோக்குகள், காத்திருத்தல் நம்முடைய வாழ்வில் இருக்க ஆண்டவரிடத்தில் முழங்கால் படுகின்றவர்களாக இதோ ஆண்டவருடைய நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம்.
तूय मरे वणंगीपिन पैण मंत्रो करता